உள்ள ஃபுல்லி ஃபர்னிச்சர் வேற லெவல்ல ரசிச்சு ரசிச்சு சில விஷயங்கள் உள்ள பண்ணிருக்காங்க. அது போக போர்வெல் பண்ணிருக்கோம். போர்வெல் போர்வெல் உள்ளே இருக்கு. அத்தனை ஃபியூச்சரிங் கேளுங்க, அதுக்கப்புறம் ரேட் கடைசியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. டீலிங்க பாருங்க. ஓகே சூப்பர். வா டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் சைஸுக்கு அப்படியே டிவி யூனிட் கொடுத்துருக்குறோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்பேப்பரில் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மரம் அந்த பிளைவுட்ல எல்லாம் பண்ணல, இது ஆக்சுவலாக செவருது. ஆமாம், நீங்கள் வந்து டிசைன் பண்ணி ரெட்டு டார்க் ரெட் டு ஒயிட். ஆமாம், மாடர்ன் 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 கிச்சன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம பண்ணியிருக்கிறோம். 11 அடிக்கு சீலிங் கொடுத்து. ஓகே, ஸோ சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லெவல் 10 ஒரு வீடு ரெடியா இருக்குங்க சேலுக்கு. ஒரு வீடு ரெண்டு வீடு நிறைய வீடு வச்சிருக்காங்க. சாம்பிளுக்கு இந்த வீடு உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன். உள்ள ஃபுல்லி ஃபர்னிச்சர் வேற லெவல்ல ரசிச்சு ரசிச்சு சில விஷயங்கள் உள்ள பண்ணிருக்காங்க. ரேட்டை கேட்டால் அசந்து போயிருவீங்க. சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா 1.5 கோடி ரூபா போயிருமோ ரெண்டு அப்படி நினச்சிட்ருப்பீங்களே. உள்ளே போனால் அண்ணன் ஒரு ரேட் ஒன்று சொல்லுவார். ஸோ டீட்டெயில்டாக உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஒரு தடவை காட்டிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயில் ஒரு தடவை சொல்லிடுங்க. சரி, என்னோடய பேர் ரமேஷ். வணக்கம் நண்பர்களே, என்னோடய பேர் ரமேஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 MK லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஃபுல் ஃபர்னிச்சரோட எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓரெல்லாம் பார்க்க மேலே தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். உள்ளே போயிடலாம் வீட்டுக்குள்ளே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வரணும்னா என்ன பண்ணணும், எப்படி வரணும்? ஆனால் இப்போ நம்ம இது எங்கே லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப், காரமடைக்கு அடுத்தது டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப். ஓகே, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சியெலாம் நம்ம பண்ணியிருக்கோம். சைட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ஹை லுக்காக ஒரு ஆர்சி பண்ணியிருக்கோம். டெம்பிள்டோன் சொல்லிட்டு. ஓகே, அது வர மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி ரோடு நீங்கள் வர மேலே பார்த்து இன் அண்ட் அவுட்டு கொடுத்துருப்போம். 30 அடி 30 அடியாக. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா உள்ள ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1250 சைட் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, டோட்டலாக 75 ஏக்கரா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே காம்பவுண்ட் வரும், என்ட்ரன்ஸ் 1 தான். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஒரு 550 சைட் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த 550 சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடாக இருக்கும். அதில் தான் இப்போ நம்ம டெமோ ஹவுஸ் பார்க்குறோம். ஏன்னா சரி பார்த்தீங்கன்னா தெரியாது, சும்மா அப்படி ஒரு தோட்டம், வாழைமர தோட்டம், சுத்தியும் மழை அந்த மாதிரி இடத்துல. ஏன்னா இப்போ ஒரு யுனோவா வரைக்கும் நிறுத்தலாமா? இது ரெண்டு காரையும் நிறுத்தலாம் நீங்க. ஓ, யுனோவா வரைக்கும் நிறுத்தலாம். சம்பளம் எங்கன்னா நமக்கு ஷம்பு வந்து பேக் சைடில். அது எவ்வளோ எவ்வளோ லிட்டர் கொடுத்து? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 லிட்டர் கொடுத்து. 12,000 ஷம்பு. எகைன் நான் சொல்கிறேங்க, ரேட்டு கடைசியில் சொல்லுவார். அவர் சொல்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் கேட்டுக்கிட்டே வாங்க. சம்பு 12,000 லிட்டர் ஒரு யுனோவா கார் நிறுத்தலாம். எனக்கு சின்ன காரம் ரெண்டு கார் எடுத்துக்கலாம். ஓகே, அது போக போர்வெல் பண்ணியிருக்கோம். போர்வெல் போர்வெல் உள்ளே இருக்கு. ஓகே ப்ரோ, ஸோ இதான் என்ட்ரன்ஸ் நமக்கு வந்தாச்சு. எப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கில் பண்ணியிருக்கோம் ஜி. தேக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஓ, பெயிண்டிங் கிளாஸ் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப லுக்காக இருக்குது. இந்த சுவிட்சஸே கச்சக்கமாக இருக்குது. லைட்ஸ் ஃபுல்லாமே, ஆம்பியன்ஸ் ஃபுல்லாமே இது ஃபுல்லாக போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே, நான் எகைன் நான் சொல்கிறேன், இருக்கிற அத்தனை ஃபியூச்சரையும் கேளுங்க, அதுக்கப்புறம் ரேட் கடைசியில் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம உள்ளே போகலாம் வாங்க அப்படியே. ஆனால் லாக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கு, டிசைனாக பண்ணியிருக்கீங்க போலயே. ஸோ எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான பொருள் தான் நம்ம உள்ளே பண்ணியிருக்கோம். எல்லாமே ஹை குவாலிட்டியில் தான். மேலே பாருங்கள், சீலிங்கை பாருங்கள். ஓகே சூப்பர். வாவ், ஸோ இது எல்லாமே நம்ம இதை லைட்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு 4 கலர்ஸாக மாறிக்கும். ஃபேன்ஸ் இங்கே எவ்வளோ போடலாம்? ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேன் ஏசி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண மாதிரி. ஓகே, ஃபுல் ஏசி சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். ஸோ டிவி யூனிட், டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் சைஸுக்கு அப்படியே டிவி யூனிட் கொடுத்துருக்குறோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்பேப்பரில் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மரம் அந்த பிளைவுட்ல எல்லாம் பண்ணல, இது ஆக்சுவலாக செவருது. நீங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது பாருங்கள் டிவி யூனிட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, இந்த டிவி யூனிட் கொடுத்துருக்கீங்க, ப்ளஸ் கீழே இருக்கிற ஒரு கீழே வந்து செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்குறோம். சூப்பர்ண்ணா. ஸோ இது எவ்வளோ ரூம் பண்ணுறது? இது வந்து ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 வரும். 16x16 ஹால் சைஸ், 16x16 எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 சீட்டர் ப்ளஸ் 1+1 சோஃபா போட்டால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீட்டாக இருக்கும். நீட். இது என்ன ரூம்? இது வந்து பூஜாரூம். பூஜாரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தான் உண்மையாலுமே. வந்து பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 3D எலிவேஷனோட நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். பேப்பர் கிடையாது, இது ஒரிஜினல் பெயிண்ட். ஓகே, இந்த கிழிஞ்சி வர்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நைஸ், எனக்கு பெயிண்டிங் ஃபீல், தொட்டு பார்க்கறதுக்கே அந்த ஃபீல் இருக்கு. ஓகேண்ணா, ஆனால் எனக்கு தெரிஞ்சுன்னா இப்போ இந்த வீட்டு நான் உள்ளே வந்தோடனே ஒரு ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த உள்ள வந்தோடனே ப்ளசண்டா அந்த பெயிண்டிங்ல ஒரு மாதிரி, அது 3D மாதிரி.
அந்த ரூமில் ஒன்று வச்சுருக்கோம், கடைசியில் உங்களுக்கு காட்டுறோம். உள்ளே போனோடனே குழந்தைகளுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் உள்ள பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. ப்ரோ லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன கவர் ஒன்று பண்ணியிருக்கீங்க வேற லெவலுக்கு பாருங்கள். ரெட்டு டார்க் ஒயிட் டு ஒயிட். ஆமாம். ஸோ இங்கே மட்டும் இல்லை போட்டு இங்கேயுமே. ஸோ இது எப்படி ப்ரோ, இதெல்லாமே நமக்கு மாடுலரா? மாடர்ன் கிச்சன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் கொடுக்குறது பண்ணிங்க, நீங்கள் வீடை மட்டும் கொடுக்காம உள்ள இருக்கிற பொருளுக்கும் வாரண்டியோட தான். ஆமாம், 10 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக உங்களுக்கு அது சிம்னியோட சிம்னியோட சேர்த்து கொடுக்குறோம் நம்ம. சூப்பர், நைஸ், எல்லாமே செட்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே சூப்பர், வாருங்க. ஸோ வந்து நான் வந்து இதை மாற்றணும் அதை மாற்றணும் அப்படின்ற ஒரு வேலையை வேண்டாம். ஏன்னா இவங்க எல்லாமே ஆப்ஷனே இல்லை. உள்ளே வந்து பாய போட்டு படுக்கிறது மட்டும் தான் வேலையாக இருக்கும், மற்றபடி எல்லா பொருளையும் இவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் ரேக், ஸ்டோரேஜ் ரேக் ஃபுல்லாக மேலே கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் அடித்து ஃபுல்லாக அடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே உங்களுக்கு சாப்பிட்டு டைனிங் போட்டு இங்கே டைனிங் வரும் கேட்டுங்களா? ஆ, இது டைனிங், டைனிங்கே வச்சுக்கலாம் கரெக்டாக. தேவை தரிவார். ஸோ இதுவுமே பிராண்டு தான் எல்லாமே போட்டிருக்காங்க. நார்மலாக எதுவுமே யூஸ் பண்ண, நார்மலாக எதுவுமே போடல, எல்லாமே ஹை குவாலிட்டி பிராண்டு தான் போட்டிருக்கீங்க. ஓகே பிரதர், இது ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 9 அடி தான் கொடுப்போம், இது வந்து 11 அடி சீலிங் கொடுத்துருவோம். 11 அடி சீலிங் சீலிங். ஓ, நல்லா ஹையாக நீங்கள் எந்த வீடும் 11 அடி சீலிங் கொடுத்து சீலிங் கொடுத்து நான் பார்த்ததில்ல. ஓகே, இது நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 11 அடி சீலிங் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மண்டபத்தோட ஹைட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைட் வந்து செம ஹைட்னு நினைக்கிறேங்க இது. ஓகே, இது எத்தனை பிஎஸ், எத்தனை டபுள் பெட்ரூம்? 2 பெட்ரூம், டபுள் பெட்ரூம். ஓகே, நான் அதுக்குள்ள இன்னும் டிசைன் மட்டும் தான் பார்த்துக்கோங்க. வாங்க, இது வந்து ஓகே, இது ஒரு பெட்ரூம். ஆமாம், இது ஒரு பெட்ரூம். ஓகே சூப்பர். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஜென்ரல் அந்த ப்ரொவிஷனோடய வந்துடுது. இங்கேயும் உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷனில் இருக்கப்படுங்க எல்லாமே, ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கு. ஓகே, அங்கே இடத்துல கொடுத்துருக்கு. பாத்ரூம் பாருங்க, பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேஜ் கொடுத்துருக்கோம், 11 அடிக்கு சீலிங் கொடுத்து. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே வந்து தங்கறது மட்டும் பெருசாக இருக்காது, பாத்ரூம்லேயும் ஒரு ஒரு ப்ளசண்டாக ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. டைல் சூப்பராக இருக்குது, முக்கியமான விஷயம் ஆஃப் டைல் கிடையாது, அந்த எண்டு ரூஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டு வரைக்கும் ஹீட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க வேறு லெவல். ஓகே, ஸோ இது இந்த ரூமுக்கான பாத்ரூம், லாஃப்ட் அங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, முக்கியமான இடத்துக்கு நீங்களே கூட்டு போகிறது, இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம், நீங்களே வந்து பாருங்கள். கேமராமேன் கோயிங் சைட், இது வந்து பார்த்தீங்கன்னா 10x16 லெவல், 10x16 லைட்டிங்லாம் வேண்டாங்க, கலருக்கு அப்படியே பளிச்சுன்னு உள்ள ஓப்பன் ஆன மாதிரி இருக்கு. முக்கியமான வால் பெயிண்டிங் அகெயின், இது நோ ஸ்டிக்கர் பெயிண்டிங், இப்படி கை வச்சாலே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது இங்கே பார்க்க வச்சுன்னு, இது நோ ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க, அதான் வேறு லெவல். ஸோ ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த ரூமை ரொம்ப விரும்புவாங்க. அந்த லெவலில் நீங்கள் ரசித்து ருசித்து அனுபவித்து கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஜன்னல் பாருங்கள், பெட்ரூமுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜன்னல் வரும் பார்த்துருக்கேன், இவங்க காற்று வரதுக்காகவே ரெண்டு ஜன்னல், வெண்டிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே நம்ம இங்கேயே நமக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம், எல்லாமே கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம பீரோவே தேவை, காசு கொடுத்து எங்கேயும் பீரோ வாங்க மாட்டாங்க, இவங்களே ரெண்டு பீரோ அடிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, அது மேலேயும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு வாஷ் பேஷனோட. ஓகே சூப்பர், அந்த பேஸ்ட்டு ப்ரஷ் அந்த மாதிரி விஷயங்களை உள்ள வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த பெட்ரூம்க்கான ஒரு பாத்ரூம். ஓகே, இதுவுமே கொஞ்சம் நல்லா பிளசண்டா கொடுத்துருக்கீங்க பிரதர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற, இங்கே யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே பிராண்டு தான், பிராண்டு அந்த நார்மல் பிராண்டை போட்டு கொடுங்க. நார்மல் பிராண்டு நம்ம பண்ணலைங்க, பண்ணதே இல்லை. இப்போ இது ஓகே, நான் மாடிக்கு போனேன், என்ன பண்ணுறது, மாடிக்கு நம்ம இப்போ பேக் சைடில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த இடத்த சுற்றி காமிச்சிடுவாங்க, அந்த காம்பவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிடலாம். ஓகே பிரதர், இப்போ இந்த இடம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கேன் இந்த வீட்டை மாதிரி? இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% லேண்டில் ஒரு 1410 பில்டிங் ஏரியா மட்டும். ஓகே, 1410 பில்டிங் ஏரியா வரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு டைல்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே கூட, அவர் சொன்ன மாதிரி 12,000 லிட்டரு சம்பிங்க. ஸோ கார்பரேஷன் வாட்டர், கார்பரேஷன் வாட்டர் நம்ம பேர் லவ் ஸ்டாக்ஸ் போட்டால் வந்துடும், ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடி. ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது தனி பாத்ரூமா கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், அதாவது வெளியூர் யாராவது வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வராமல் இங்கேயே இது பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாகி ஃப்ரெஷ்ஷாக பாய்க்கலாம்.
இது வந்து எப்படி ப்ரோ? பாத்ரூம் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் ஓகே வெளியே எதிர்பார்ப்பீங்க அதுவும் இருக்கு ரெடியா இருக்கு ஒரு பிளே கிரவுண்ட கூட மோசமான ஒரு ஒரு பால்கனி நினைக்கிறேங்க. மலையும் காடும் ஒரு எப்படி சொல்றது ஒரு நேச்சரை வந்து பேஸ் பண்ணியே இந்த வீடு அமைச்சிருக்கீங்க. சீரியஸாவே வேற லெவல். ஓ வீடு கட்டிட்டேன் பிரதர். மேக்ஸிமம் குழந்தைகளா இருந்தாங்கன்னா பெரியவங்களா இருந்தாங்கன்னா வாக்கிங் ஏரியா பார்க் கேப் எதிர்பார்ப்பாங்க. நம்ம எப்படி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பார்க்கே பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கரா கொடுத்துருக்கோம். 10 ஏக்கரால பார்க் ஓகே. குழந்தைங்க விளையாடுற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பார்க். ஓகே. அப்புறம் டென்னிஸ் வாலிபால் பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி ஒரு பார்க். அது தனி ஓகே. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம் எந்த சைட்லயுமே ஸ்கேட்டிங் கிரவுண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்கேட்டிங் கிரவுண்டோடையா? ஆமாம். சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேட்டிங் கிரவுண்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஓஹோ. செல்ஃபி பாயிண்ட்டு வாட்டர் டேங்க்கு. செல்ஃபி பாயிண்ட் வாட்டர் டேங்க் ஓகே. ப்ரோ எனக்கு நான் நீங்கள் வந்தோடனே அந்த நம்ம இதில் ஒன்று பேசியிருந்தோம். அந்த காம்ப்ளெக்ஸ் ஒன்று உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணிவிட்டோம். நீங்கள் அது ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல. நீங்கள் பைக்கு கார் எது வேண்டாம்னு நினைக்கிறாங்க டேரெக்டாக இவங்களே வந்து ஹோட்டல் முதற்கொண்டு வச்சு கொடுத்துருவாருங்க. அது எல்லாமே உள்ளே வந்துடும். எல்லாமே உள்ளே வந்துடும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மால் மாதிரி பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் பற்றி ஏதாவது சொன்னீங்களா? ஆமாம். மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு 30,000 செடியை நட்டுருக்கோம் நம்ம. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இங்கே 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 ஆமாம் ஃபுல்லாக மரம் நட்டுருப்போம். ஓகே. 30,000 மரம் வரும். எல்லா நாட்டு மரம் எல்லாமே நாட்டு மரம். அதுவாக வந்ததுதான் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணது. அது என்னென்னா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 5 அடி கேப்பு கொடுத்துருக்கோம். ஒரு எல் டைப்பில் உள்ளே போயிட்டு நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்தோம். அதாவது இப்படிலாம் எதிர்பார்க்கல ப்ரோ. ஏன்னா ஒரு வீடை கொடுத்து இத்தனை விஷயம் வாக்கிங் ஏரியா பார்க்கு அதெல்லாம் ஓகே. ஸ்கேட்டிங்லேருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் கொடுக்கணுன்ட்டு இவங்களே மரத்தை வளர்த்து அதுக்கு ஒரு மரம் ரெடி பண்ணிருக்கீங்க. ஸோ ஓகே பிரதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட ரேட் இப்போ ஓப்பன் பண்ணுங்க பிரதர். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 54,00,000 ரூபாய்க்கு 54,00,000 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் எனக்கு வந்து ஃபுல் ஃபர்னிச்சர் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடலர் கிச்சனு மேலே ரூஃப் பாருங்கள் மண்டபம் தைட்டுக்கு ஒரு ரூஃபு உள்ளே வந்து 3D பெயிண்டிங் ஸ்டிக்கரில் 3D பெயிண்டிங்கு 12,000 லிட்டர் சம்ப்பு தண்ணி வந்துடுது. ஃபாரஸ்ட் வேணுமா ஃபாரஸ்ட்டு, பார்க் வேணுமா பார்க்கு, ஜிம்முக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஸ்கேட்டிங் வேணுமா அதுவும் பண்ணிக்கலாம். வாக்கிங் நீங்கள் இந்த ஏரியாவை நடந்தீங்கனாலே வாக்கிங் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். 10 கிலோமீட்டர் இங்கேயே சுற்றிட்டு வந்துடலாம். அவ்வளோ பெரிய இடம். 75 ஏக்கர்ஸ் நீங்கள் வெளியவே வாக்கிங் போக மாட்டாங்க. இதுக்குள்ளே 50 ஃபிட் ரோடு இருக்குது. 40 ஃபிட் ரோடு இருக்குது. அதிலேயே வாக்கிங் போய்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு நான் காமிச்சிருப்போம் ரோடெல்லாம் அப்படியே ப்ராடாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஹைவேல பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே பிரதர். 54,00,000 இது கொடுக்குறீங்க. இப்போ லோன் இதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். லோன் நம்ம பண்ணி கொடுக்கணும். லோன் மினிமம் பார்த்தீங்கன்னா அவங்க சேலரி வைஸாக எலிஜிபிள் இருந்ததுன்னா மினிமம் அதாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு 70 ரூபா 80 ரூபா சேலரி இருக்கு. எனக்கு லோன் வேணும் ஐடி இதுக்கோசம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபா கையில் இருந்தால் போதும். மேக்ஸிமம் 52 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுக்கணும். வெறும் 2 லட்சம் ரூபா இருந்தால் போதும் இந்த வீடை வாங்கிக்கலாம். 52 லட்சம் ரூபா லோனே இல்லை ரெடி பண்ணி கொடுத்துறேன்ட்டாரு. நான் எகைன் நான் சொல்கிறேங்க, பொட்டி படிக்கலாம் கட்டு வந்து படுத்துங்கினீங்கன்னா போதும். இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க உள்ளே. ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்குது. செட்டப்பாக இருக்குது. வந்து வந்து நீங்கள் குடும்பத்தோடு வந்து உள்ளே ஏறினீங்கன்னா கிரக பிரவேசம் பண்ணிங்கன்னா முடிஞ்சு நினைக்கிறேன். சூப்பர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு வீடு எனக்கு எம் மூலியமாக மக்களை கொண்டு போனதுக்கு கண்டிப்பாக என் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடு வாங்குறதுக்கு ஓடி வருவாங்க. எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுத்து மிஸ்டர் கேமராமேன் சொல்லிட்டு வருவாங்க. ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு பண்ண முடிஞ்சால் பண்ணி கொடுங்க. ஏதாவது ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ.